ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சில எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ என்னென்னா கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இது வந்து நடந்துச்சு பட் மட்டும் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பேசவில்லை தான் நம்மளோட கருத்து அது மட்டும் இல்லாமல் ஐஷு ஐஷுவோட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அவங்களுக்கு வந்த ஓட்ஸ் இந்த வாரம் சப்போஸ் அவங்க நாமினேஷன்ஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருக்காது அதே மாதிரி அடுத்த வாரம் நாமினேஷன்ஸில் வந்தால் அப்பவும் அந்த ஓட்ஸ் வராது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு காரணம் இவங்க எப்போ மாயா கூட சேர்ந்தாங்களோ அப்போத்துலேருந்தா அவங்களோட கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எப்போ மணி ரவீனா ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயங்களே உங்களுக்கு தெரிஞ்சதும் அப்போத்துலேருந்து ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செம காண்டாக இருக்காங்க என்னென்னா நான் வந்து சப்போஸ் லவ் பண்ணுற விஷயத்த மணிக்கிட்ட சொல்லணும் எவ்வளோ கோச்சு போகிறோம் அளவுக்கு நான் வந்து கோவப்படுறேன் ஆனால் மணி வந்து எங்கிட்ட சொல்லாமே லவ் பண்ணுறதுன்னு நம்ம ரவீனாவே இது ரொம்ப நம்பிக்கை துரோகம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க காரணம் என்னன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு நம்ம மணி வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்களாம் பட் இப்போ இல்ல பிள்ளைக்கு ஒரு ரெண்டு வருஷமா அதுவும் மணி சொல்லும்போது தான் தெரியும் அதே மாதிரி ஐசு வீட்டில் மணி இருந்த விஷயங்களே ஐஷு சொல்லும் தான் தெரியும் பட் நம்மளுக்கு என்ன டவுட்னா ஐஷு எதுக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு மணி எங்கள் வீட்டில் இருந்தாரு எப்படி அமீர் இருந்தாரோ அதே மாதிரி இவரும் இருந்தாரு அப்படி விஷயங்களை அங்கே சொல்கிறாங்க ஒருவேளை முன்னாடி அமீர் வந்து அந்த விஷயத்தை சொன்னதுனால அந்த ஐஷோட ஃபாதர் அந்த ஃபேமிலிக்கே வந்துட்டு பயங்கரமான ஒரு பேர் கிடச்சிது அந்த பேரை யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணணும்னு நினைச்சு அப்படி பண்ணுறாங்களான்றது ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆயிஷுக்கு மேபி மணி மேலே ஒரு லவ் இருக்கலாம் அதனால் அவங்க காண்டா இருக்கலாம் ரவீனா மேலே அப்படின்ற மாதிரிலாம் கருத்து தெரிவிக்கிறாங்க பட் இருந்தாலும் ஐஷோ வந்துட்டு ப்ரோ அண்ணன் அப்படிதான் இருக்காங்க சரிங்களா இப்போ நேற்று மீது கமலஹாசன் எப்படி சொல்ல வந்துட்டு யார் யாருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது அந்த பட்டம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு கமலாவர்கள் கேட்கும்போது ஐஷு என்ன பண்ணிட்டாங்க எந்திரிச்சி எனக்கு வந்துட்டு அவர் கொடுத்த பட்டம் ஓகே பட் ஆனால் வந்துட்டு சொன்ன காரணம் எனக்கு ஒத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன பட்டம் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா சுயபுத்தி இல்லாதவர் எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்போ உங்களுக்கு சுயபுத்தி இல்லை அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா இல்லை இல்லை அந்த இதுக்காக சொல்ல வரல அவர் சொன்ன காரணம் என்னென்னா நான் வந்து டாஸ்க்கில் வந்துட்டு ஒழுங்காக கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக நான் இருந்ததே ஸ்மால் பாஸ் வீட்டில் எனக்கு எப்படி அது வந்து சூட்டபுளாக இருக்கும் நான் தான் டாஸ்கே விளாட்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ உடனே அவர் வந்துட்டு சரி நீங்கள் சுயபூத்தி இல்லாதவர் அப்படின்றத பட்டத்தை கொடுக்கணும்னா யார் கொடுப்பீங்க கேட்கும்போது டப்பால்னு நம்ம நினச்ச மாதிரி வந்து ரவீனா கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலே தான் சமகாலில் இருக்காங்க எப்போ மணிக்கூட ரவீனா வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்களோ அப்போ இவங்களுக்கு காண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க என்னன்னா ரவீனா வந்துட்டு இப்போ வந்து ஆகி பேசுகிற மாதிரி இருக்கான் அதாவது மணி சொல்கிற விஷயங்கள் அப்படியே இவங்க கக்குற மாதிரி இருக்கான் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு மணி என்ன சொன்னாரோ அதே காரணத்தை நம்ம ரவீனாவும் சொன்னாங்களாம் அதனால் வந்து சுயபுத்தி இல்லாதவர் ரவீனா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை வச்சு அவங்களும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இவங்க ஏன் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணி ரவீனா ரவீனான்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற ஆடியன்ஸாக வந்து திட்டுறாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் திட்டுறாங்க இன்னும் என்ன ஆகப்போ தெரியல மேபி நம்ம எல்லாரும் மாயா பூர்ணமானு சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்களோட கேமால் ஐஷு வந்து அடுத்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஐஷுவோட ந நடவடிக்கைகள் கேம் அப்படியே ட்ராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே